ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ நான் கேமரா முன்னாடி வந்து கொஞ்ச நாள் ஆச்சு, அதான் இப்போ வந்து ஒரு சின்ன கிளிப் எடுக்கலான்னு. ஸோ நான் வந்து மகாவை வந்து பிக் பண்ணுறதுக்கு வேண்டி கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ டைம் 3:30 ஆகிடுச்சு. ஸோ நான் அவள் ஸ்கூலில் போய் அவளை இப்போ கூப்பிட போகிறேன். ஸோ சதீஷ் இல்லை, யூஸ்வலாக சதீஷ் தான் போவாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க அவுட் ஆஃப் டவுன், அதனால நான் போகணும். ஸோ அதான் கிளம்பியிருக்கேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஹாய் சொல்லுங்கள் சதீஷ். ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சாமி தோப்பு, நான் கன்னியாகுமரியில். ஸோ அதில் வந்து ஒருத்தவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஷாப்பை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ வரவல்ல இங்கே அந்த கோயிலில் வந்து திருவிழானாலே ஃபுல்லாக கடையாக போட்டிருக்காங்க. சூப்பர் ஆட்டு, சூடு முட்டாய். நான் வண்டியில் போகும்போது அப்படியே எடுத்துட்ருக்கேன். ஷார்ட் ஐட்டம்ஸ், பொம்மை, வளையல் எல்லாம் போட்டிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் வந்து இது என்ன ஒரு சுவாமி தோப்பு, அந்த நான் கன்னியாகுமரியில் சுவாமி தோப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கேன். ஸோ இங்கே வந்து myhomecard.in அப்படின்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அவங்க வந்து என்னை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2-3 கண்ட்ரீஸ்லேருந்து ஹேண்ட் பிக்ட் ஐட்டம்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து அந்த வெப்சைட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் ஐட்டம் வந்து சாம்பிளுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து நீங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்து அந்த ஐட்டம்ஸை ஷூட் பண்ணிக்கோங்க வீடியோஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் டைரெக்டாக நானும் சதீஷும் இங்கே வந்திருக்கோம். இப்போ வந்து அவங்க வச்சுருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் எல்லாமே பார்த்தேன், எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் உங்களுக்கு வந்து காணிக்கிறேன் அதை. ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாட்டு நான் வந்து அவங்க வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அவங்களோட வெப்சைட்டை போய் பார்க்கலாம். அவங்க இந்தியா, ஹோல் இந்தியாவுக்கும் வேர்ல்ட் வைடு ஷிப்பிங் பண்ணுவாங்க. சாரி, வேர்ல்ட் வைடு இல்லை, ஹோல் இந்தியா ஷிப்பிங் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் ஒன்று காணிக்கிறேன். ஓகே, இது வந்து ஃபுல்லாட்டி இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்கக்கூடிய காஸ்டைன் கலெக்ஷன்ஸ். ஸோ நான் மொத்தம் 5 மாடல் இருக்குது காஸ்டைனில். ஒன்று வந்து கிரில் பேன். ஸோ இது வந்து பெரிய சைஸ் கிரில் பேன் இல்லாமல் சின்னதாட்டு க்யூட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து டக்குன்னு ஏதாவது ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறது, சிக்கன் கிரில் பண்ண, ஃபிஷ் கிரில் பண்ண அப்படின்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஃப்ரையிங் பேனும் ரொம்ப சின்னதாக இருக்குது, நம்ம ஹோம் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி, ஏதாவது எக் ஃப்ரை பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ இந்த இதுக்கு இந்த பேன் பாருங்கள். இந்த பேன் மாடல் நீங்கள் வந்து நிறைய என்ன சொல்ல, இந்த ஹாலிவுட் படம் அதெல்லாம் பார்க்கும்போது இதை வந்து லைட் அப்படி தொங்க விட்டுருவாங்க, கீழே வந்து வுட் ஃபயர் போட்டிருப்பாங்க, அந்த ஃபயர் போட்டுட்டு சூப்பு ஸ்டியூ அதெல்லாம் கொதிக்க விடுவாங்க. அந்த மாடலில் ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம இதை வந்து கேஸ் ஸ்டவ்வில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது குழம்பு ஏதாவது வைக்கணுன்னாலும், இல்லைன்னா சர்விங்ஸ் ஏதாவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா சர்வ் பண்ணுறதுக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஆப்பச்சட்டி மாதிரி, நம்ம கடாயாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பம் ஓட்டணுன்னா ஆப்பம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு வுட்டு லிட்டு. ஸோ லிட்டு தான் வந்து இந்த ரெண்டுத்துலேயுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இது நம்ம நார்மல் தவா, தோசை சுடுற தவா. யூஸ்வலாக வந்து இந்த கர்வர்ட் இருக்கக்கூடிய தவாவை விட இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய தவா தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா என்கிட்ட உள்ள ரெண்டு தவமே இப்படி தான். நம்ம முருகல் தோசை, நெய் ரோஸ்ட் அந்த மாதிரி பெருசாக சுடும்போது ஈவனாக குக் ஆகும், ஒன்று ஈவன் கலர் கோல்டு கலர் கிடைக்கும். அதனால் ரெண்டு ஹேண்டில் வச்சு இங்கே ஒரு தவா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்காவாசி எல்லாமே வந்து இங்கே இந்த சைடு ஃபுல்லாக சர்வ் பண்ணுறதுக்குள்ள ஐட்டம். ஸோ இது எல்லாமே கெஸ்ட்டு யாராவது வராங்க, பார்ட்டி ஏதாவது வைக்கிறீங்கன்னா இந்த பவுலெல்லாம் வச்சா செம க்யூட்டாக இருக்கும். சாலட்டு, அதுக்கப்புறம் அது டீ செட்டு, இது ஒரு டீ செட். ஸோ கலர் கலராக இருக்கிறத விட இந்த மாதிரி பிளெயின் ஒயிட் வித் வுட் ஃபினிஷில் இருக்கக்கூடியதை வச்சோம்னா வீட்டில் டிஸ்பிளேக்கு கூட வைக்கலாம், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பைஸ் ராக்க பாருங்கள், ஸ்பைஸ் இல்லைன்னா சுகர், டீ, காஃபி ஏதாவது போட்டு வைக்கணும்னா கூட இதில் போட்டு வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிட்டு வந்து இப்படி இது கூடயே ஃபிட்டாகிட்டு இருக்குது, ஸ்பூனும் வருது இது கூட. ஸோ இது அப்படியே ஒரு இதில் டீ, காஃபி, சுகர் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி ரவுண்ட் மாடலும் இருக்குது, ஸ்கொயர் மாடலும் இருக்குது. இந்த சர்விங் பவுலை பாருங்கள், இந்த சர்விங் பவுல், ரெண்டு சர்விங் பவுல், அது வந்து ஒரு பெரிய ஸ்பூன் மாதிரி இருக்குது.
வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ பார்ட்டி அதிலலாம் இதை வச்சோன்னா சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். உங்களுக்கு தெரியும் நான் முக்கால்வாசி நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஃப்ரைங் பேன் மாதிரி, கிரேவி பொரியல் அந்த மாதிரி ஏதாவது பண்ண, புலாவ் கூட இதில் பண்ணிக்கலாம். ஹெவியாக இருக்குது, நல்லா திக். இந்த பாட்டம் வந்து பயங்கர திக்காக இருக்குது, உங்களுக்கு அவ்வளோவாட்டி அடி பிடிக்காது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது லைட்டாக அடி பிடிக்க தான் செய்யும், ஆனால் நீங்கள் பழக பழக அது சீசனிங் ஆகி உங்களுக்கு நான்ஸ்டிக் மாதிரி ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே அது சூஸ் பண்ணும்போது பாட்டம் வந்து ஹெவியாகிட்டு சூஸ் பண்ணும். ஸோ இது வந்து ரெண்டும் பிரியாணி, புலாவ், கிரேவி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இது வந்து லைட்டாக கர்வ்ட் கர்வி பேட்டர்னில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சாஸ் பேன், சாஸ் பேன் லெட் வந்து ஸ்ட்ரெயினரோடி வந்திருக்கு. ஸோ நம்ம எதாவது பாஸ்தா ஏதாவது குக் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி வடிக்கணும் தனியாகலாம் அவசியம் இல்லை, இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். அப்புறம் இந்த வாக் பாருங்கள், இதுதான் எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு. ஹேண்டிலே வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. இந்த ஹேண்டிலில் வந்து ஒரு கூல் டிசைன் என்னென்னா, இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம இதை வந்து இப்படி வச்சிடலாம், அது ஸ்டாண்டோடி இருக்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து சரியாது, இப்படி நம்ம வச்சிடலாம். இந்த வாக்கும் பெரிய சைஸ், நல்ல பெரிய சைஸ். ஸ்டர் ஃப்ரை, சைனீஸ் டிஷ்ஷு, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் அது. அதுவும் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது. என்கிட்ட இருக்கிறது வந்து கார்பன் ஸ்டீல், இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே வந்து 304 மெட்டீரியல், அதனால் உங்களுக்கு துரு பிடிக்காது, பிரேக் ஆகாது, நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட். ஓகே, இப்போ வந்து இந்த சைட். அப்புறம் இது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் ஸ்டோரேஜ் பேக்லாம் வச்சுருக்காங்க, லாண்ட்ரி பேஸ்கெட்டு, லாண்ட்ரி பேகு, அப்படி ஏகப்பட்ட மாடல் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டூல் இது இருக்குல்ல, இந்த கீழே இருக்குல்ல இந்த ஸ்டூலு, இது வந்து ஆக்சுவலாக அதை ஜாயின் பண்ணி கணிப்போமா, அது வந்து ஒரு பிக்னிக் ஸ்டூல் மாதிரி, அதை லைட்டாக ஜாயின் பண்ணிடுங்க. இதில் வந்து மொத்தம் ஒரு 5-piece ஸ்டூல் மாதிரி வருது. பட் நம்ம பார்ட்டியில் பிக்னிக் எங்கேயாவது வெளியே போகிறோன்னு வைங்களேன், இது வந்து நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணி ஒரே பீஸாகிட்டு ஆக்கிடலாம், ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஆயிடுது. அப்போ நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறோன்னா, அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோன்னா ஈஸியாக இருக்கும், 5 பேர் உட்காரலாம். ஏதாவது டக்குன்னு சாப்பிட்றதுக்கும் சரி, காரில் போகிறோம் அப்படின்னா பின்னாடி தூக்கி போட்டுடலாம், எங்கே வேணாலும் நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணி உட்காந்துக்கலாம். நிறைய லாண்ட்ரி பேஸ்கெட் கலெக்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு பிளெயின் அண்ட் சிம்பிள், இது வந்து நம்ம மூடி போடுற மாதிரி ஒரு லாண்ட்ரி. ஸோ இது லாண்ட்ரின்னு இல்லை, நீங்கள் வந்து குட்டீஸ்க்கு டாய்ஸ், சாஃப்ட் டாய்ஸ், பொம்மை எல்லாம் இருக்கும்ல, அதை கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு வந்து கியூட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய மாடல் இருக்கு, நிறைய ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸ் இந்த சைட் பண்ணி. இது மாதிரி தான் ஸ்கொயர் வந்து எங்கள் வீட்டில் நான் வச்சுருக்கேன். ஸோ அது பிளாஸ்டிக், நல்ல டியூரபிள் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கிளாத் மெட்டீரியல் தான். நிறைய மாடல்ஸ், நிறைய ரேக் மாடல்ஸும் வச்சுருக்காங்க. நமக்கு சின்ன கிச்சனாக இருக்கும், அப்போ நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கணும், கவுண்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சின்ன கிச்சனாக இருந்தால் ஓவர் கேபினெட்ஸ் இருக்காது, அப்போ எந்த அளவுக்கு கவுண்டர் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு. ஸோ இது வந்து பிளேட் அண்ட் டிஷ் ரேக்கு, நம்ம மேலே பிளேட்லாம் கமத்திக்கலாம், கீழே கப்பு பவுலு அந்த மாதிரி ஐட்டம் கமத்திக்கலாம். இது பாருங்கள், பார்பிக்யூ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பார்பிக்யூக்கு வேண்டி வச்சுருக்காங்க. ஸோ சிக்கன் கிரில் பண்ணுறது, ஒரு ஃபுல் சிக்கனே நம்ம ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டன் மாதிரி பண்ணி நம்ம கிரில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன பீஸை கூட இப்படி திருப்பி திருப்பி போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃபிஷ்ஷுக்கு தனியாக வச்சுருக்காங்க, நீங்கள் ஒரு ஃபுல் ஃபிஷ் வந்து பார்பிக்யூ பண்ணாலும் கூட இந்த பீஸில் போட்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து டாங்ஸ், இந்த நம்ம கிச்சனுக்கு தேவையான முக்கால்வாசி ஆக்சசரிஸும் வச்சுருக்காங்க, எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இது பாருங்கள், ஸ்லாட்டட் ஸ்பூனு, ஆனால் கூடவே வந்து அந்த ஸ்ட்ரெயினர் மாதிரி கொடுத்துருக்காங்க, இப்படி நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வடிச்சு எடுத்துக்கலாம் வடை அதெல்லாம் சொல்லும்போது. அதுக்கப்புறம் இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் விஸ்க், இப்படி விஸ்க் பண்ணிக்கலாம். நம்ம எக் ஆம்லெட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணால், எக்கை பீட் பண்ணோம் அப்படின்னா இதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த பால்கனியில் கார்டன்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா சின்னதாட்டு ஏதாவது பாட் வேணும், ஷவர், அந்த கார்டனிங் ஃப்ளவர் பாட் உண்டுல, அதுக்கு வந்து
கியூட்டட்டு சின்னதாக இருக்குது. இந்த ரேக்கில் வந்து கீழேயே வந்து ஸ்ட்ரெய்னர் பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது பிளேட்ஸ் ஏதாவது கமத்தி வச்சாலும் தண்ணி வந்து உங்களுக்கு கவுண்டரில் வடியாது. ஸோ இதில் வடிஞ்சிடும், நீங்கள் வேணால் இதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இதுவும் அதே மாதிரி நம்ம பேஸ்கெட் தான், உங்களுக்கு வந்து பிளேட்டு கப்பு ஏதாவது கமத்தி வைக்கிறதுக்கு. ஆனால் இதில் வந்து இன்னொரு இது என்னென்னா, கீழே வந்து ஸ்ட்ரெய்னர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்ட்ரெய்னர் இந்த இதுக்கு பக்கத்தில் வச்சிட்டோன்னா எங்கே வேணாலும் வடிஞ்சுக்கும், அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கூட ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கால்வாசி சின்ன கிச்சனாக இருக்குது, உங்களுக்கு நிறைய மாடலில் கவுண்டர் யூஸ் பண்ணணும், பிளேட்டு ரேக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பவுல்ஸு கப்பெல்லாம் அதில் கமத்தலாம், பிளேட்ஸு ஸ்பூனு எல்லாமே மொத்தமாகவே இதில் இந்த இதில் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. பின்னாடி வந்து கார்னர் பேஸ்கெட். ஸோ ஒரு ஓரத்தோடி நீங்கள் வந்து ஸ்பைஸ் இது இல்லைன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஆயில் ட்ரே ஏதாவது ஒன்று வைக்கணும்னா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு இந்த கண்டெய்னர் வந்து உங்களுக்கு மெஷரிங் கப்போடி வரும். ஸோ நம்ம அரிசி போட்டு வைக்கிறது, பருப்பு அதெல்லாம் போட்டு வைக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்குள்ள சீரியல் அந்த சாக்கோஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ் அதை கூட இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஸ்பூன் ஸ்டாண்ட் மாதிரி, இதில் நீங்கள் வந்து நம்மளோட ஸ்பேச்சுலா ஸ்பூனு இந்த டாங்ஸு எல்லாத்தையும் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். பிளேட் போட்டு வைக்கிறதுக்குனே நிறைய மாடல் இருக்குது. இது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், இது ஒரு மாடல், இது ஒன்று, அதுக்கப்புறம் இது ஒன்று. இந்த இது வந்து நீங்கள் பிளேட்ஸ் மட்டும், இதில் வந்து ஒரே இதுலேயே நீங்கள் நிறைய பிளேட் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரையிங் பேனு தவா அதெல்லாம் கூட வேர்ட்டிக்கலாக அப்படி கமத்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பாருங்கள், ஃப்ரூட் பேஸ்கெட், பனானா ஆப்பிள்ஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி டைனிங் டேபிளில் வைக்கலாம், க்யூட்டாக இருக்கும். இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்லேயே அவங்கக்கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. இது நல்லா இருக்குது ஆக்சுவலாட்டு, ஏன்னா கீழே ஒரு ஸ்டாண்டோடி வருது, இன்னும் நல்லா ஸ்டர்டியாகவும் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ஸ்பைசஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்பைஸ் ரேக் இருக்குல்ல, ரொட்டேட்டிங் ஸ்பைஸ் ரேக், இதில் வந்து இப்போ போட்டு வச்சோம்னா பார்க்குறதுக்கு வந்து லுக்காகவும் இருக்கும் உங்களுக்கு, நமக்கு வந்து ஹேண்டியாக இருக்கும் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய மாடல் வச்சுருக்காங்க. இது ஒரு மாடல், இது பாருங்கள், இது ரவுண்ட் மாடல். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் லிட் இருக்கிறதுனால நம்ம உள்ளே என்ன போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு தெரியும். இது ஒரு மாடல், ரவுண்ட் ஜார், எப்படியும் 50 கிராம் கிட்ட ஸ்பைஸ் பிடிக்கும் அது. அப்புறம் இது ஒன்று ஸ்கொயர் மாடல், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க பாருங்க, இது வந்து இந்த மாதிரி. அப்புறம் அண்ணா ஒரு மாடல், கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு ரேக், அதே இதில் ஒரு சிங்கிள் இது மட்டும் வச்சு 6 பீஸ் இதில் இருக்குது. ஸோ ரெண்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு மாடல். ஸோ ஸ்பைஸ் ரேக்லேயே நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கவுண்டரில் வச்சா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த சைட். ஸோ இந்த ஸ்பைஸ் ரேக்கில் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, அதனால் நம்ம என்ன போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு தெரியும். அதுவும் இல்லாமல் மேலே வந்து உங்களுக்கு நம்ம ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இப்படியும் ஷேக் பண்ணுறதுக்கு தக்கன அளவாட்டும் கொடுத்துருக்கோம். பெரிய ஹோலு, அப்புறம் சின்ன ஹோல், உங்களுக்கு ஸ்ப்ரிங்கிள் மாதிரி பண்ணணுன்னா அதுக்கும் சின்ன சைஸ் ஹோல். ஸோ அது இருக்குது. இதில் வந்து இதுலேயும் கீழே வந்து உங்களுக்கு தெரியும், ஆனால் முக்கால்வாசி இது வந்து இப்படி க்ளோஸ் ஆகிறதுனால அந்தளவுக்கு உள்ளே இருக்கிற ஸ்பைஸ் தெரியாது. பட் உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் வந்து முக்கால்வாசி எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா நிறைய நாள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணலாம். மேலே ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் ஓடி இருக்கு. அப்புறம் இந்த சைடு வந்து முக்கால்வாசி எல்லாமே வந்து டீ டிஃப்யூசர், ஸோ க்ரீன் டீ, லெமன் டீ அந்த மாதிரி டீ குடிப்பீங்க அப்படின்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டீ போட்டுட்டு நம்ம போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் ஹாட் வாட்டர் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம், எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கூட டேபிளில் வச்சுக்கலாம், உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ எடுத்து குடிச்சிக்கலாம். ஸோ அதிலே நிறைய மாடல் வச்சுருக்காங்க. இது ஒன்று, இது வந்து உங்களுக்கு வந்து அந்த சேஃப்டி பவுச்சோடி வருது, அதனால் கிளாஸ் பிரேக் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் கவலைப்படுத்துறது. இது கீழே ஒன்று இருக்குது.
இது எத்தனை எம்எல்? ஸோ வாட்டர் பாட்டில்லே வந்து ரெண்டு, இவங்ககிட்ட ரெண்டு மாடல்ஸ் சாதா வாட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ நம்ம ஹேண்ட்பேக்கில் எதையாவது போடணுன்னாலும் ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. அதனால் ஏதாவது எமர்ஜென்சிக்கு வெளியே போகிறீங்க டக்குன்னு வேணும் அப்படின்னா இதில் தண்ணி இல்லைன்னா டீ ஜூஸ் எதுனாலும் ஊற்றி நீங்கள் கொண்டு போயிடலாம். இது எல்லாமே வந்து ஃப்ளாஸ்க் மாதிரி. ஸோ ஹாட் ஆட்டு கோல்ட் ஆட்டு வச்சிங்கன்னா டபுள் வால்ட் எல்லாமே. ஸோ இன்சுலேட்டட். இது வந்து ஸ்டார்பக்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த இது வச்சுக்கலாம். இதில் ஒரு சிப்பி சிப்பரோடி இருக்குது. ஸோ இது மாதிரி தான் நான் மஹிக்கு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும், ஏன்னா சிப்பர் இருக்கிறதுனால. ஸோ இது எல்லாமே நம்ம ஃப்ளாஸ்க் மாதிரியே, பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாடல் நல்லாயிருக்கு. ஸோ குட்டீஸ்க்கு கொடுக்குறீங்கன்னா இது கொடுக்கலாம், ஏன்னா வந்து கொஞ்சம் பன்னி மாதிரி இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்பைஸ் ரேக், சாரி ஸ்பைஸ் பாட்டில்ஸ். ஸ்பைஸ் பாட்டில்ஸ் கிளாஸில் அந்த உட் லிட் வச்சுருக்கு. அப்புறம் பின்னாடி இருக்கிறது இது எல்லாமே ஃப்ளா இது ஜக்கு மாதிரி க்யூட்டாக இருக்குது பாருங்கள், உட்டு லிட்டோடி. அதுக்கப்புறம் இதை பாருங்கள், த்ரீ ஸ்டேஜ் இது மாதிரி வச்சுருக்காங்க. இதுவும் வந்து டீ இல்லைன்னா நீங்கள் இப்போ சப்போஸ் அந்த ஸ்பா வாட்டர் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா டிஃப்யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த உள்ளே இருக்க ஸ்ட்ரெயினரில் லெமன் ஆரஞ்சு அந்த மாதிரி கட் பண்ணி புதினா அதெல்லாம் உள்ளே போட்டுட்டு வாட்டர் வெளியே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த ஃப்ரூட்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகிரும் அந்த வாட்டரில். ஸோ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களால் நார்மல் தண்ணியெல்லாம் நிறைய பேர்த்துக்கு குடிக்க முடியாது. அப்போ வந்து இந்த மாதிரி லெமன் உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பவுட்டோடி இருக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், வேணுங்கிறப்போ ஊற்றி குடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து த்ரீ ஸ்டோரேஜ் மாதிரி இருக்குது. கீழே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது, இதுக்கு மேலே ஒன்று இருக்குது. ஸ்பைசஸ் வச்சுக்கலாம், ஏதாவது கொஞ்சமாக குழம்பு கறி அந்த மாதிரி வைக்கணும்னா கூட இதில் வச்சு வச்சுக்கலாம். ஸ்பேஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுலேயே டூ டியரும் இருக்குது. இது இன்னொரு மாடல். இது வந்து நம்ம எஸ்பிரஸோ காஃபி பண்ணுவோம்ல, ஸோ காஃபி ப்ரெஸ்ஸுன்னு அந்த காஃபி போட்டுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபில்டர் மேலே வந்துடும். நம்ம நார்மல் ஃபில்டர் காஃபிக்கு பதிலாட்டி இப்போ இது லேட்டஸ்ட் மாடல், லேட்டஸ்ட் மாடல் இல்லை, இது கொஞ்சம் பாப்புலரான மாடல் தான், பட் பார்க்குறதுக்கு நல்ல க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது இன்னொரு டீ பாட் மாதிரி கிளாஸில். இதுதான் ஸ்டவ்வில் வைக்கலான்னு சொன்னாங்க, இண்டக்ஷனில் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லையா? ஸோ நான் வந்து சொன்னேன்ல நீங்கள் இன்ஃப்யூஸ்ட் வாட்டர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்க, ஆஃபீஸில் உங்கள் கூட எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து டீடாக்ஸ் வாட்டர் பண்ணக்கூடிய பாட்டில்ஸ் தான். டீ போட்டு வச்சுக்கலாம், இல்லைனா வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் கேரட் லெமன் முக்காவாசி லெமன் மின்ட் அதை குக்கும்பர் எல்லாத்தையும் இதில் கட் பண்ணி போட்டுட்டு தண்ணி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு, உடம்புக்கும் ரொம்ப நல்லது அது இது. ஸோ இதில் வந்து இந்த இது நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக இண்டக்ஷனில் வச்சுக்கலாம், இண்டக்ஷனில் வச்சு டீ போட்டுக்கலாம். ஸோ அதில் வந்து சின்னது ஒன்று இருக்குது, பட் இது ஜஸ்ட் டீ பாட் தான். டீ ஸ்பவுட் இருக்கிறதுனால நம்ம டீ போட்டுட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா இதில் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த இதுக்குள்ளாடி க்ரீன் டீ லீவ்ஸை நீங்கள் போட்டுட்டு மேலே ஹாட். ஸோ இதில் வந்து நீங்கள் உள்ளே வந்து நம்ம க்ரீன் டீ லீவ்ஸு அதை போட்டுட்டு லெமன் டீ கூட நீங்கள் ப்ரூ பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ரீன் டீ போட்டு ஒரு ஸ்லைஸ் லெமனையும் உள்ளே போட்டிங்கன்னு வைங்களேன், ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லெமன் க்ரீன் டீ வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஃபில் பண்ணி இதை நீங்கள் நம்ம வச்சிட்டோன்னா எப்போ தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன மாடல். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் உள்ள, அதனால் குட்டீஸ்க்கு நம்ம வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு வந்து கன்வீனியன்ட் ஆனது. ஏன்னா வந்து இப்போ எல்லா ஸ்கூல்லேயும் இல்லை, நம்மளே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் கொடுக்குறதுக்கு தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து குட்டீஸ்க்கு வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் பதில் இதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைட் பாருங்கள், இது இந்த ரேக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக்கு ஹேங் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெப்பமில், இது ஒரு பெப்பமில். அதுக்கப்புறம் இது வந்து ஆயில் வந்து இதில் ஊற்றி வச்சுட்டு நம்ம தோசை சுடணும் அப்படின்னா இதை தடவி சுட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது வந்து நல்ல ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஆயில் மினிமமாக கன்சியூம் பண்ணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எக் ஆம்லெட்டோ தோசை ஏதாவது சுடுறீங்க அப்படின்னா இது ஸ்ப்ரே பாட்டில். ஸோ இது ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஆயில் இதில் ஊற்றிட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் வரும், ஈவனாகவும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் ஆயில். ஸோ ரெண்டு மாடல்.
அதுக்கு இதில் நீங்கள் வினிகர் இல்லை அந்த சாலடுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அப்படின்னா கூட இதை நீங்கள் வச்சிட்டோம்னா நம்ம ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம், ஸ்ப்ரே மாதிரி அடிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய ரேக்கை பாருங்கள். ஸோ இது வந்து ஹேங் பண்ணக்கூடியது, நீங்கள் வந்து வாலில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம், ஸ்பைசஸ் எல்லாத்தையும் மேலே அடுக்கி வச்சுக்கலாம். கீழே வந்து ஹூக் இருக்குது, ஸோ அந்த ஹூக்கில் வந்து நீங்கள் ஸ்பூன்ஸு அந்த மெஷரிங் கப்பு எதுனாலும் அதில் வந்து தொங்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நிறைய ஆயில் ஆயில் டிஸ்பென்சர் நிறைய வச்சுருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து இந்த சயின்ஸ் லேபில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய பீக்கர் மாதிரி இருக்குது, ஆனால் இது வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஆயில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ வந்து உள்ளே ஒரு எண்ணெயும் இந்த சைடு ஒரு ஆயிலும் நீங்கள் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ அதை வச்சுக்கலாம். இது டைனிங் டேபிள் மேலே வச்சா பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, யூனிக் கலெக்ஷன்ஸ். அதே மாதிரி தான் இதுவும் டூ டைப் ஆஃப் ஆயில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம், கீழே ஒன்று மேலே. இது ஒரு பெரிய ஆயில் ஜக் மாதிரி. ஸோ இது வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா நம்ம தோசைக்கு வந்து ஆயில் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ உள்ள ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு இது வந்து கவர்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ப்ரஷ் பண்ணுறது, மிச்சம் ஆயில்னால் உள்ள ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஆயில் ஆயில் டிஸ்பென்சராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஜூஸ் ஏதாவது ஊற்றி வைக்கணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா இப்போ நீங்கள் பார்ட்டி ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா ஹாட்டாகவே இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கேண்டில் கொளுத்தி வச்சிடலாம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து டீ காஃபி அந்த மாதிரி எது போடுறதானா போட்டு இப்படி வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். அது இது. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ரேக் இருக்குது, மூணு வால், அதில் நிறைய ஸ்டோரேஜ் பாட்டில்ஸ் ஸ்டோரேஜ் இது வந்து கிளாஸில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஏர்டைட் லிட் லாக் ஓடி, இதுவும் ஏர்டைட் தான், ஆனால் இது வந்து நம்ம ஏன்னா இதில் இந்த சிலிக்கான் இது கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஏர்டைட்டாக இருக்கும். நீங்கள் பல்சஸ் நம்ம கிரெயின்ஸு பொடி மசாலா பொடி எதுனாலும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள், ஏன்னா வந்து இதில் நிறைய கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் குடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இப்படி நம்ம ஓப்பன் பண்ணி இதில் விட்டுக்கலாம். இதை நம்ம இப்படி சுற்றினோன்னா இந்த மாதிரி ஸ்பவுட் ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு வேணும்னா இப்படி ஊற்றிட்டு இப்படி திருப்பி விட்டோன்னா மூடிடும். செட் ஆஃப் டூவில் இருக்குது, இது நம்ம இப்படி கவுண்டரில் வச்சாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஸ்பைஸ் ரேக்கு. ஸோ இது வந்து கப்பா அதெல்லாம் வந்து தொங்க போடுறதுக்குள்ளது, அது வந்து ஒரு கார்னர் ரேக். ஸோ நம்ம அந்த சைட் வந்து மூணு டியர் பார்த்தோம்ல, இது டூ டியர். இந்த நைஃப் இதை பாருங்கள், ஓகே, இதில் வந்து நைஃப் ஷார்ப்னருக்குனே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிளீவர் இருக்குது, பெரிய கிளீவர் நம்ம மீட்டு ஃபிஷ்ஷு அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு, ஒரு செஃப் நைஃபு ஒரு செஃப்ஸ் நைஃப் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ரூட் நைஃப், அப்புறம் ஒரு இன்னொரு சின்ன சைஸ் நைஃப். அப்படி மொத்தம் ஃபோர் நைஃப், ஒரு நைஃப் ஷார்ப்னர், அப்புறம் சிசர்ஸும் வருது கூடவே. ஸோ இதை அப்படியே நம்ம கவுண்டரில் வச்சுக்கலாம். இப்படி இருக்கு, பேக்கேஜ் பண்ணி வரும்போது இப்படி வரும். அதுக்கப்புறம் வேற என்னது, இது சோப்பு இது வைக்கிறேன். ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், இதில் ஆயில் வந்துடும். ஸோ நமக்கு வந்து சப்பாத்தி மேலே தடவுறதுக்கு தோசையில் தோசை தவாவில் தடவுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு கையில் வந்து ஆயில் ஆகாது. இல்லாட்டி நம்ம அந்த மர பொடி மாதிரி வச்சது தானே யூஸ் பண்ணுவோம் தோசைக்கெல்லாம். ஸோ அதுக்கு பதில் இப்போ இது லேட்டஸ்ட்டு சிலிகான் இது இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நம்ம ஹாட்டாட்டு உள்ள பேனில் வச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எல்லாமே ஹீட் ரெசிஸ்டன்ட். இது கீழே இருக்கிறது வந்து கிளாஸ் தான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அந்த இதை பாருங்கள், அதுக்கடையில் இதை சொல்லியிருக்கேன், இது வந்து நம்ம நீங்கள் வந்து மேக்கப் ஆர்கனைசர்ஸ் வேணும் அப்படின்னா அனுஷாக்கு இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா வந்து மேக்கப் ப்ரஷ்ஷெல்லாம் ஒரு இதில் போட்டுக்கலாம், ஒரு இதில் அந்த கண்மை அந்த காஜல் அந்த இது லிப்ஸ்டிக்கு அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி ஒரு ட்ரேயாக வச்சுட்டோன்னா வசதியாக இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க நிறைய இது எங்கிட்ட இருக்குல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோட அந்த இதுதான் என்னோடய ஃபேவரட் ஆக்சுவலாக, ஏன்னா வந்து காஃபி பீட் பண்ணுறதுக்கெல்லாம் இது ஒரு செம்ம ஃப்ராத்தியாக வரும்.
அதுக்கப்புறம் ரெண்டு அந்த ஸ்பேச்சுலா, குட்டி ஸ்பேச்சுலா, சிலிக்கான் ப்ரஷ் இருக்குது. இது வந்து இது நான் ரொம்ப நாளாக வந்து ஃபோட்டோகிராஃபி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹனி டிஸ்பர், இது ஹனி உள்ள விட்டுட்டு போர் பண்ணக்கூடியது ஹனி. இது இது ஒரு ஸ்பேச்சுலா. அதுக்கப்புறம் கலர்ட் மெஷரிங்ஸ். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் எல்லாமே அதில் லிஸ்ட் ஆகிருக்கும். அதுக்கு பின்னாடியும் வந்து ஸ்டோரேஜ் கப் மாதிரி வச்சுருக்காங்க கலர் கலராக. ஆனால் இது எல்லாமே மெட்டலில் இருக்குது. ஸோ இதை பாருங்கள். ஸோ வந்து உங்கள் உங்கள்கிட்ட வந்து அந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா ஒரு செட்டோடி இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளோட கவுண்டரில் இப்படி வச்சுட்டோன்னா கலரும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ப்ரிட்டியான கலர். ரெண்டெண்ணம் இருக்குது. இது ஒன்று பர்பிளில் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டர்னர் இருக்குது, தோசை அதெல்லாம் சுடக்கூடியது ஸ்பேச்சுலா மாதிரி, ரெண்டு சாட்டே ஸ்பூன் மாதிரி. ஆனால் இது வந்து ஸ்ட்ரெயினரோடு இருக்குது. இது வந்து நம்ம பொரியல் குழம்பு எது சர்வ் பண்ணாலும் இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு சிலிக்கான், இதனால உங்களுக்கு வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் தான். அப்புறம் இது ஒரு லேடில், நம்ம சூப் ஏதாவது சர்வ் பண்ணோன்னா. இது பாஸ்தா ஸ்டரர், பாஸ்தா சர்வர்னு கூட வச்சுக்கேன். ஸோ ஸ்பெகதி ஏதாவது சர்வ் பண்ணோன்னா இது மூலம் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஹேங்கிங் ஷவர் கேடி மாதிரி. ஸோ பாத்ரூமில் வந்து உங்களுக்கு ஹேங் பண்ணோம் அப்படின்னா இதை ஹேங் பண்ணிவிட்டு ஷாம்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கீழே பாருங்கள், நிறைய ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு டாய் ஸ்டோரேஜுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். வீல் சோனி இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் கலர்ஸாக இருக்கிறதுனால நம்ம டாய் ரூமில் வைக்கிறதுக்கு வந்து இது வசதியாக இருக்கும். புக்ஸு, டாய்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ராயர், உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னா கூட பாத்ரூமில் ஏதாவது வைக்கணும்னா கூட இதில் வச்சுக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸு வைக்கணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிச்சனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட எக்ஸ்ட்ரா க்ரோசரிஸ் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடும் நிறைய ஸ்டோரேஜ் பின்ஸ் இருக்குது. நிறைய டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் பின் இருக்குது. இது வந்து மெஷ் மாதிரி ஓட்டை போட்டு நம்ம முக்கால்வாசி நம்ம மகியோட ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இதில் தான் வைப்பேன். ஏன்னா இந்த மாதிரி பேஸ்கெட்ஸில் ஆர்கனைஸ் பண்ணால் நமக்கு அந்தளவுக்கு குழம்பி போகாது டக்குன்னு. ஆர்கனைஸ் பண்ணது அப்படி இருக்கும் அதனால். ஸோ இது ஒரு ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியானது. இந்த ரெண்டும் வேறு மாடல்ஸ். அதுக்கப்புறம் அது ஒரு பிஸ்கெட் அது ஒரு பின்னு மெடிசன் பாக்ஸ். ஓகே, மெடிசன் பாக்ஸ். ஆ, மெடிசன் பாக்ஸ் பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து முக்கால்வாசி கிட்ஸ் இருக்கிறவங்க வீட்டில் தெரியும், ஏகப்பட்ட மருந்து அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கீழே பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். மேலே எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு அதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இது பெரிய சைஸ், இது சின்ன சைஸ். உங்களுக்கு எது வேணுமோ அது யூஸ் பண்ணலாம். ஸோ வேஸ்ட் பின்லேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது வேஸ்ட் பாஸ்கெட்டில். ஸோ இந்த மாதிரி இந்த வேஸ்ட் பாஸ்கெட் பாருங்க. இது வந்து கால் வச்சு அமைத்து ஓப்பன் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு வேஸ்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா இதை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். அதே மாதிரி நிறைய வேஸ்ட் பண்ண சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லா இதுலேயும் இருக்குது. ஸோ இந்த சைட் பாருங்கள், இது ஒரு என்ன சொல்ல ஒரு ரோலர் கேடி மாதிரி. இது நம்ம வந்து கிச்சனில் வச்சுக்கலாம். ஆனியன், வெங்காயம் அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா உங்களோட எக்ஸ்ட்ரா கப் நீங்கள் எடுக்கக்கூடிய கப் அண்ட் சாசஸ் அந்த மாதிரி சர்விங் திங்ஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தள்ளிட்டு போகிறது மாதிரி. அதுக்கப்புறம் இதில் மேலே வந்து ஸ்ட்ரெயினர், ஃபனலோடி ஸ்ட்ரெயினர். அதுக்கப்புறம் டேர்னர்ஸில் பார்பிக்யூலாம் பண்ணுறீங்க, டேர்ன் பண்ணும், இல்லைன்னா கேக் ஏதாவது சர்வ் பண்ணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கீழேயும் நிறைய இந்த க்ளீன் பண்ணக்கூடிய ஐட்டமும் இருக்குது. ஸோ இது மைக்ரோஃபைபர் கிளாத்து. ஸோ இது எல்லாமே மைக்ரோஃபைபர். இதில் வந்து நம்ம டஸ்ட் எதுவும் க்ளீன் பண்ணாலும் அதுலேயே க்ளீன் ஆகிடும், உங்களுக்கு கீழே விழாது. ஸோ உங்களுக்கு தெரியும் மைக்ரோஃபைபர் தான் நம்ம முக்கால்வாசி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுலேயே நிறைய இருக்கும் உங்ககிட்ட. ஸோ முக்கால் இது வந்து நல்ல டியூரபிளானது. ஸோ இது நீங்கள் உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் வந்து இதில் எது வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபைலு அந்த மாதிரி பேப்பர்ஸு, புக்ஸு எதுனாலும் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்ல ஹெவியானது. ஸோ நல்ல டியூரபிள்.
அதுக்கப்புறம் முக்காவாசி கவர் பண்ணிட்டேன் இந்த ஷேரு குட்டீஸுக்கு. ஸோ ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது அங்கே பாருங்கள், ஒரு போர்ட்டபிள் பார்பிக்யூ. ஸோ நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா இந்த பார்பிக்யூ எடுத்துக்கோங்கல. ஸோ என்கிட்ட உள்ள பார்பிக்யூவை விட இது ஏன் நல்லதுன்னா இதுக்கு ஒரு லிட்டு வேறு இருக்குது. ஸோ வந்து குக் பண்ணுறது வந்து ஈஸி, காற்று எது அடித்தாலும் உங்களுக்கு வந்து குக் ஆகும், ஈஸியாக ஃபாஸ்ட்டாக குக் ஆகும் லிட்டு இருக்கிறதுனால. அண்டர் ஷெல்ஃப் ஆர்கனைசர் தான் இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற இதை வந்து ஒரு ஷெல்ஃபை டபுளாக ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எந்த கேபினட்டுக்குள்ளேயும் இப்படி வச்சுக்கலாம், இதுலேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இதுலேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏதாவது இப்போ கப் ஏதாவது தொங்க விடணும்னா இது கீழேயும் நீங்கள் ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம், பெரிய கேபினட்டில் இதை உள்ளே விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் வந்து பெட் சைடு பெட்டு அந்த மாதிரி அதுக்கு சைடில் கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம மொபைல் புக்ஸு எதுனாலும் இதில் போட்டு வச்சுக்கலாம். எதில் வேணாலும் நீங்கள் ஹேங் பண்ணோன்னா இதை ஹேங் பண்ணி நம்ம இதுக்கு மேலே டோருக்கு மேலே எதில் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன இருக்குல்ல myhomecart.in, இதுதான் இவங்களோட வெப்சைட். ஸோ இதில் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பார்பிக்யூ இருக்குல்ல, நான் உங்களுக்கு பார்பிக்யூ காண்டிச்சேனில், அதுலேயும் இவங்கக்கிட்ட இன்னொரு மாடலும் இருக்குது. ஸோ அது நீங்கள் இதில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் பார்பிக்யூ கிரில்னு இருக்குல்ல, இதில் வந்து இன்னொரு மாடல். இந்த மாடல் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது மாதிரி உள்ளது. ஸோ அவங்களோட வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ காண்ச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் முக்கால்வாசி இதை காணிச்சிட்டேன். ஸோ இவங்கக்கிட்ட உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ எந்த எல்லாமே வந்து கிளாஸ்வேர், ஸோ எல்லாமே டியூரபிளான ப்ராடக்ட்ஸ் தான். எல்லா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே பிபிஏ ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு நான் காணிச்சது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த பாறைக்கு மேலே சாமி ஒரு கோயில் இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது இடம். நான் இங்கெல்லாம் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். நாகர்கோயிலில் தான் பிறந்து வளர்ந்து இருக்கேன், ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் கிடைக்கும் நான் இங்கே வந்தது. ஸோ இந்த வழியாக வரும்போது அந்த ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உப்பளம் இருக்குது. ஸோ அதுதான் சந்தேஷம் போய் வீடியோ எடுக்கணுமான்னு கேட்டுருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய மரத்து பாருங்க, இந்த இங்கே இருக்கிற செடி எல்லாமே வந்து பேர் வந்து சீம கருவேல மரம். இந்த மரம் வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நெல்லுங்க நான் சொல்லதை விட சத்தியம் நானே சொல்லுவேன். இது பாருங்க, இதுதான் உப்பளம். இங்கே சுவாமி தோப்பில் உள்ள உப்பளம் காணிக்கிறேன் உங்களுக்கு. நான் உப்பு குமிச்சு வச்சுருக்கான் பாருங்க. பார்த்தீங்களா, இதுதான் சுவாமி தோப்பில் உள்ள உப்பளம். ஸோ இந்த மரம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, மரத்தோட வேர் வந்து அப்படி போயிட்டே இருக்கும் டீப்பாக. என்ன சொல்ல, இந்த மரம் வந்து நல்ல ரொம்ப காடு மாதிரி வளரும். ஆனா வந்து அது வேர் வந்து ஒரு சொட்டு தண்ணி இருந்தாலும் அது அப்படியே உறிஞ்சிடுமா, அதுதான் இந்த மரத்தோடது. இங்க பாத்தீங்கன்னா எல்லா தண்ணியும் உறிஞ்சிடும், அதுக்கப்புறம் மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும், காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாத்தையுமே உரியுமா இந்த மரம். இதுக்கு பேர் வந்து சீமக்கருவேல மரம்.
ஹாய் செல்லுமா அம்மா, இங்கே பார், இங்கே வா, உன் ட்ரெஸ்ஸை பார்க்க, இந்த சைட் வா. மகிமா மகா அம்மா பார், மகி அம்மா பார், ஏ மகி அப்பா எங்க, அப்பா எங்க,